ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். சுயநலத்தால் பதவி ஏறியால் பணத்துமிரால் நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. அதாவது அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வருங்காலத்துக்கு நல்லது. தீயசக்தி திமுகவை வீழ்த்துவதற்கு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமும். அதற்கு தடையாக இருப்பது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலத்தால் பதவி ஏறியால் பணத்திமிரால் நான் தான் எல்லாம் என்கிற அகம்பாவத்தோடு பழனிசாமி செயல்படுவது தான் அது காரணம். பழனிசாமிங்கிற ஒரு சுயநல மனிதர் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை. அங்குள்ள தொண்டர்களும் ரெட்டை இலை இங்கே இருக்குது, அம்மாவுடைய கட்சி பெயர் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக்கொண்டு இன்றைக்கு பலவீனமாகி வருகிற அம்மாவின் கட்சியை எல்லாம் அவங்க தொடர்ந்து நீடித்தாங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு 26 தேர்தலையும் பழனிசாமி படுதோல்வி அடைய போவது உறுதி. ரெட்டை இலை சின்னத்தை காட்டி பல பலத்தால் மக்களை ஏமாற்ற முடியாது. 26 வரை அவர் முயற்சி செய்கிறப்ப உடனடியாக அந்த தொண்டர்களும் அங்கு உள்ள நிர்வாகிகளும் பாய் மூடி மௌனமாக இருந்தார்கள் என்றால் 26 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமி அம்மாவின் கட்சிக்கு மூடு விழா நடத்த போவது உறுதி. அதனால் அங்கு உள்ள தொண்டர்கள் அங்குள்ள நிர்வாகிகள் விழித்து கொண்டு சரியான தீர்வு காணாத வரையில் அவர்கள் முயற்சி செய்யாத வரையில் அம்மாவின் தொண்டர்கள் ஒன்றுபடுவதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் எனது கருத்து. அதிமுக தற்போது இருக்கிற எம்எல்ஏ வந்து உங்களை நம்ம கூட தொடர்பில் இருக்கிறாங்களா? இன்னமும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? நம்ம இல்லை, யாரும் என்னோட தொடர்பு ஒன்று சேரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அதான் சொல்றேன், ஒற்றுமையாக ஒன்று இல்லை, ஒன்று சேர வேண்டும். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் தான் எல்லோருடைய விருப்பம். ஆனால் பழனிசாமிங்கிற ஒரு சுயநலவாதி அந்த கட்சியை கபலிகிரம் பகுதியில் கொண்டு சுயநலத்தால் பதவி பெரியால் அவர் செயல்படுறப்ப அங்குள்ள தொண்டர்கள் நிர்வாகிகள் அவர் ரெட்டையில் அங்கே இருக்குன்னு மௌனமாக இருந்தாங்கன்னா எப்படி பாராளுமன்ற தேர்தலில் அவங்க மூன்றாவது இடம் தட்டுற மாதிரி அவர் என்ன தான் கூட்டணி அமைச்சாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்துகின்ற சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில் உருவாகி வரும். 26 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை பழனிசாமி மூடு விழா நடத்தி விடுவார்னு சொல்கிறேன். வெற்றி கழகம் விஜய் வந்து கட்சிக்கு தொடங்கியிருக்காப்ல, அதை நீங்கள் எப்படி சொல்லுவாங்க? அதாவது ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் கட்சி ஆரம்பிக்கின்ற உரிமை இருக்கிறது. அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் ஜனநாயகத்தின் மன்னர்கள் ஆகிய மக்கள் கையில் தான் இருக்கு. வந்து கொடிக்கு வந்து பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டு இருக்குது இணையதளத்தில். பார்த்தீங்கன்னா இது வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தான் அவங்களோட கலரு தான் அந்த கட்சி கொடி அது மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு, அதை எப்படி சார் பார்க்குறீங்க? அது அவங்க தான் இல்லை, விஜய் கட்சி துறைகள் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அச்சமாக இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அதை பற்றிலாம் சொல்வதற்கு தெரியவில்லை. அந்த கட்சி கொடி சம்பந்தமான பிரச்சனையை அவர்கள் தான் தீர்த்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இது போல வெளிநாட்டு பயணங்களால் அதான் ஏற்கனவே ஈர்த்த முதலீடுகளால் என்ன பலன் கிடைத்திருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எவ்வளவு தொழிற்சாலைகள் வந்திருக்குங்கிறதே தெரியாத நிலையில் இப்போவும் மறுபடியும் ஒரு முறை அவர் வெளிநாடு பயணம் செல்வது மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பதாகத்தான் எல்லோரும் பார்க்கிறார்கள். இருந்தாலும் போயிட்டு வரட்டும், அதனால என்ன பலன் கிடைக்கிறது என்பதை பார்த்துக்கிட்டு அதுக்கு பொறுப்பு. சார், பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து தமிழ் இந்தியாவில் பல்வேறு மாநிலத்துக்கு வந்து தொடர்ந்த
இதுக்கு உதவி செஞ்சாப்புல தமிழ்நாட்டை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு பாக்குறாப்புல, அது என்ன காரணம் அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுக்கு எல்லா திட்டங்களையும் அவர் கொடுத்துருந்தாருங்க. ஆந்திராவுக்கு வந்து அதிகமான திட்டம் கொடுக்குறாங்க. இல்ல இல்லங்க, இந்த பட்ஜெட்ல ஆந்திரா வந்து புதிய மாநிலமா உருவாகி இருக்கிறதுனால அங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக அங்கே தலைநகரம்லாம் உருவாக்க வேண்டிய நிலையில் அங்கே அவங்க நிதி கேட்டதை அவர் கொடுத்துருக்கார். கூட்டணி கட்சிங்கிற மாத்திரம் தாண்டி ஆந்திராவுக்கு நீண்ட நாள் கோரிக்கை அது. அதுபோல் தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை அவங்க வந்து வருகிற காலம் இப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்காங்க, வருகிற காலத்திலையும் செய்வாங்க. இந்த பட்ஜெட்டில் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் சிறப்பு திட்டம் இல்லாத தான் நமக்கெல்லாம் ஏமாற்றம் அளிக்கிறதே தவிர, எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவான நிதிநிலை அறிக்கை தான் மத்திய அரசு தாக்கல் செய்திருக்காங்க. திமுக பாஜக இடையே உள்ள உறவு முறை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? சிலர் வந்து அது கள்ள தொடர்பு வச்சிருக்கிற மாதிரி அவங்க கூட்டணி. திமுக வந்து திமுக மடியில் கணம் இருக்கிறதுனால அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றலை, அதனால பணத்தை வச்சு இந்த தேர்தலில் பணப்படத்தால் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயித்த மாதிரி வருங்காலத்தில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். இன்னொன்று, மடியில் கணம் இருக்கிற காரணத்தினால மத்திய அரசுக்கு பயந்து கொண்டு மண்டிட்டு நிற்கிறாங்க. மத்திய அரசு முன்பு, பாரதிய ஜனதா கட்சி முன்பு திமுக மண்டிட்டு நிற்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இவங்க தான் நாணயத்தை விடணும்னா போய் அவங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க பெருந்தன்மையாக வந்திருக்காங்களே தவிர, இதில் திமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உறவு இருப்பதாக நான் பார்க்கிறேன். கடற்கரையில் பேராசல் வைக்கிறாங்க, மக்கள் வரிப்பணத்தை வீணடிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு முழுவதும் எல்லோரும் சொல்லியாச்சு. நாங்கள் அப்படியே திமுகவுடைய பழக்கமே அப்படி தானே, மக்கள் வரிப்பணத்தை வீணடிப்பது அது செய்து கொண்டிருக்கோம். திருச்சியில் ஐஐடி கம்பெனி தமிழ்நாட்டில் இப்போ இந்த கஞ்சா போதை பொருள் புழக்கத்தால், போதை மருந்து பழக்கத்தால் பாலியல் வன்கொடுமைகள், திருட்டு, கொலை, கொள்ளை, கூலிப்படைகள் அதிகரிப்பது எல்லாம் இந்த ஆட்சியில் அதிகரித்து வருது. சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த அரசாங்கம் சரி செய்ய வேண்டும், இல்லை என்றால் மக்கள் இவர்களுக்கு 26 தேர்தலில் உரிய தண்டனை வழங்குவார்கள். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.